ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கும்போது எஃபி ஒன் ஸ்டமக் ஒன் இது எங்க இருக்கு சொன்னா இந்த கண்ணு இருக்கு இல்லையா கண்ணுக்கு கீழே கீழ இமே இருக்கு இல்லையா அதுல இது டச் பண்ணிக்கும் ஒரு பல்லு வரும் அதாவது இந்த ஐ மீன் கருவிழிக்கு நேர கீழே சென்டர்ல கருவிழிக்கு நேரத்துலையும் இந்த ஒரு எலும்பு வரும் ஆனா டச் பண்ணிங்க சொன்னா அந்த எல்லாருக்கும் ஒரு டிப்ரெஷன் தெரியும் ஒரு பள்ளம் தெரியும் அந்த பள்ளம் தான் எக்ஸாக்டா எஸ்டி ஒன் ஸோ இப்போ இது வந்து இப்போ இது இந்த பாயிண்ட் லொகேட்டட் நியர் டு தி ஐ அப்போ வந்து இது பாசிட்டிவ் டேஞ்சரஸ் பாயிண்ட் அப்போ நீரில் பண்ணுறப்ப என்ன பண்ண சொன்னால் இப்போ ஐ மீன் சாய்வாக உள்நோக்கி அல்லது வெளிநோக்கி அதாவது உங்கள் நீரில் பண்ணையில் மூக்கு நோக்கி போடணும் அல்லது வெளிநோக்கி போடணும் உங்களுடைய கன்வீனியன்ட் உங்கள் நீரில் போட்டுறப்போ வாக்கு இருக்கு இல்லையா அதாவது உள்நோக்கி வெளிநோக்கி போடணும் ஹரிசாண்டில் தான் போடணும் ஆனால் அந்த ஸ்கின் தான் போடணும் ஓகே மேலையும் குத்திடக்கூடாது ஓகே ஸோ இது அக்கு ப்ரெஷர் பண்ணுறாங்க ஜஸ்ட் இப்போ பண்ணாலே போதுமானது கிளாக்கு அப்படியே அதாவது அக்கு ப்ரெஷர் பண்ணாலே சேம் எஃபெக்ட் இருக்குது இப்போ இது பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஐ டிஸ்ஆர்டர் ஸோ கண் குறைபாடுகள் சரியாக போகும் கண் குறைபாடுகளில் குறிப்பாக நைட் லைட் நைட் லைட் அது மாலைக்கு நோய் மாலை நேரத்தில் வந்து தெரியாது அடுத்து மயோபியா ஹைப்பர் மெட்ரோபியா அதாவது கிட்ட பார்வை எட்ட பார்வை அது சரியாக போகும் நைட் பெயின்னஸ் கிட்ட பார்வை எட்ட பார்வை சரியாக போகும் அடுத்து வந்து ஸ்கின் டை அதாவது மார்கள் மார்கள் ஸ்கின் டை சொல்லுவாங்க மார்கள் அப்போ அதுக்கு வந்து போடலாம் அப்போ அதாவது அது காமெடி இதுவும் ஒரு பாயிண்ட் இந்த மார்கள் சரி பண்ணி இது ஒரு புள்ளி அந்த புள்ளியை காம்பினேஷன் போடுறப்ப அது மார்கள் சரியாக போகும் அடுத்து வந்து ஐ மீன் இந்த கண்ணோ வாயோ வந்து இதாக வச்சுக்கலேன் ஐ மீன் எப்படி சொல்கிறது சமமாக இல்லை அப்படின்னு சொன்னார் சமமாக இல்லைன்னு சொன்னால் இந்த பாயிண்ட் இப்போ ஒரு கண்ணு சின்னமாக இருக்குது ஒரு கண்ணு பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்ல பார்க்கறது ஒரு மாதிரியாக இருக்கும் அப்போ இதுக்கு இந்த பாயிண்ட் போடலாம் அடுத்தபடி இந்த வாய் வந்து ஜஸ்ட்டு கோணலாக இருக்குது கோணிக்கிட்டு போகுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு இந்த பாயிண்ட் போடுறப்ப சரியாக போகும் ஏன் சரியாக போகணும்னு சொன்னால் இந்த மெரிடியன் வந்து என்ன ஆகுது இப்படி கீழே வந்து இங்கே வந்து அப்படி போகுது அதனால இது சரியாக போகும் இப்போ நான் டெமோ பண்ணி காட்டுறேன் இங்கே இதை இங்கே பிடிச்சிட்டு இந்த இந்த இடம் தான் இங்கே பிடிச்சிட்டு ஜஸ்ட்டு இப்படி ஜஸ்ட்டு இப்படி பிடிச்சிட்டு ஜஸ்ட் இப்படி உள்நோய் குத்திட்டேன் பாருங்கள் ஜஸ்ட் உள்நோய் குத்திட்டேன் உள்நோய் குத்தினா மேலே போகிறதோட இது ஆக்சுவலாக இங்கே இதுதான் இருக்குது ஓகே ஸோ இது மாதிரி இந்த புருவ வீக்கம்னு சொல்கிறோம் இல்லையா டோசிஸ் அதாவது இங்கே வந்து ஐபேக் ஐபேக் வந்து இருந்த கூட இது ஐபேக்கும் சரியாக போகும் ஸோ மூச்சு விடுங்க அவ்வளவுதான் பண்ணுறப்ப இது வந்து கரெக்டாக பொசிஷன் வந்துருச்சு இது கொஞ்சம் சாஞ்சிருக்கு சரிங்களா இது போட எல்லாம் கொஞ்சம் கவனமாக இது ஜஸ்ட்டு உள்நோய் போடணும் கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லை அதை பற்றி தான் வந்து சார் இது மாதிரி பண்ணுறப்ப நம்ம கவனமாக அக்குப்பஞ்சு லிஸ்ட் வந்தால் நீரில் போடணும் ப்ரொஃபஷனலாக அக்குப்பஞ்சு படித்தவங்க மட்டும்தான் நல்ல பயிற்சியாளர்கள் மட்டும் தான் போடணும் மற்றவங்க அக்குப்ரெஷர் பண்ணாலே போதுமானது ஓகே ஓகே தேங்க்யூ வெரி மச் சந்திப்பு முடித்த வீடியோ